புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் வரும் 24ஆம் தேதி இடைக்கால பொதுச் செயலாளர் தலைமையில் மலர் அஞ்சலியும் உறுதிமொழி ஏற்பும் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 35வது ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் வரும் 24ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு கழக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என அனைத்து கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு புரட்சித் தலைவருக்கு மரியாதை செலுத்த உள்ளனர். மேலும் மாவட்ட, கழக, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, கிளை, வார்டு உட்பட கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் அவரவர் பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு அஞ்சலி செலுத்துமாறு அதிமுக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கழக அமைப்புகளும் புரட்சித் தலைவரின் நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் அவரின் திருவுருவ சிலை மற்றும் படங்களுக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.